Hi students, na Sarojini. In the video la 12th max paathutirukrom chapter 2 complex numbers exercise 2.3 la second sum. If z1 equal to 3, z2 is equal to -7i and z3 is equal to 5 + 4i, show that z1 of z2 plus z3 is equal to z1 z2 plus z1 z3. z1 plus z2 of z3 is equal to z1 z3 plus z2 z3. Distributive property. இல்லையா ஸோ நம்ம போன சம்னா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம் இங்கே டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம் ஸோ இது நமக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம் ப்ராப்பர்ட்டி எழுதிங்க ஃபஸ்ட்டு கிவன் என்ன கொடுத்துருக்காங்க z1 z2 z3 எல்லாத்தையும் எழுதி வச்சுங்க z1 என்ன இருக்குது z2 என்ன இருக்குது z3 என்ன இருக்குது எல்லாத்தையும் எழுதி வச்சுங்க ஸோ எழுதி வச்சுட்டு இப்போ ப்ராப்பர்ட்டி எழுதிடுங்க ப்ராப்பர்ட்டியில் இப்போ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான் ஸோ z1க்கு பதிலாக 3 z2க்கு பதிலாக -7i z3க்கு பதிலாக 5 + 4i அதே மாதிரி z1 z2 என்ன z1 z3 என்ன 3 - 7i ப்ளஸ் 3 - 5 + 4i ஸோ இந்த 3-ஆல் உள்ளே அப்படியே மல்டிப்ளை பண்ணிடுங்க அதுக்கு முன்னாடி இந்த ப்ராக்கெட் உள்ளதை ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ நமக்கு 5 அப்படியே தான் வரும் இந்த இமேஜினரி இமேஜினரோட கொண்டு போகிறோம்னா -3i அதுக்கப்புறம் இந்த 3-ஆல் உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த 3-ஆல் உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள் பண்ணிவிட்டு அதே மாதிரி இதையும் மல்டிப்ளை பண்ணிங்க 3 - -7 வந்துட்டு -21i 15 + 12i ஸோ இப்போ 3-ஆல் உள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது 15 - 9i கிடைக்குது அதே மாதிரி 15 எழுதியாச்சு 21-ல் 12 போனுச்சுன்னா -9i ஸோ LHS ஈக்குவல் டு RHSங்கிறதுனால ஹென்ஸ் ப்ரூவ்டு இப்போ அதே மாதிரி செகண்ட் ப்ராப்பர்ட்டியும் பார்க்க போகிறோம் z1 ப்ளஸ் z2 ஆஃப் z3 இஸ் ஈக்குவல் டு z1 z3 ப்ளஸ் z2 z3 ஸோ நமக்கு z1 z2 என்ன 3 + 3 + ஆஃப் -7i இன்ட்டு 5 + 4i அதே மாதிரி 3 - 5 + 4i ப்ளஸ் -7i ஆஃப் 5 + 4i அப்படின்னு நம்ம எழுதியாச்சு இப்போ அதே மாதிரி என்ன பண்ண போகிறோம் 3-ஆல் 5-ஐ மல்டிப்ளை பண்ணுங்கள் 3-ஆல் 4-ஐ மல்டிப்ளை பண்ணுங்கள் -7i-ஆல் 5-ஐ மல்டிப்ளை பண்ணுங்கள் -7i-ஆல் 4-ஐ மல்டிப்ளை பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த 3-ஆல் 5-ஐ மல்டிப்ளை பண்ணுங்கள் இந்த 3-ஆல் 4-ஐ திஸ் இன்ட்டு திஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா ஸோ ஜஸ்ட்டு மல்டிப்ளை பண்ண வேண்டியது தான் வேறு ஒன்றுமே கிடையாது ஸோ ப்ராக்கெட் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணியாச்சு ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த i2க்கு பதிலாக -1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் இந்த i2க்கு பதிலாக -1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் ஸோ நமக்கு ரியல் இமேஜினரியை குரூப்பிங் பண்ணிடலாம் ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம -35-ல் 12 போச்சுன்னா 23i அதே மாதிரி இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா 43 கிடைக்கும் அதே மாதிரி இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டோம்னா 43 கிடைக்கும் ஸோ 43 - 23i இஸ் ஈக்குவல் டு 43 - 23i ஸோ LHS ஈக்குவல் டு RHS அப்படிங்கிறதுல ஹென்ஸ் ப்ரூவ்டு ஸோ நமக்கு டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் சாட்டிஸ்ஃபைட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இங்கே ப்ரூவ் பண்ணியிருக்கோம் ஸோ அவ்வளோதான் இந்த So, thank you students.